வரைக்கும் மென் ஹாய் எவ்ரி ஒன். நான் உங்கள் ருஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சமையலுக்காக வாங்குற காய்கறிகளை என்ன மாதிரி நீண்ட காலம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்றது. பெரும்பாலானவங்க இப்போல்லாமே ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி கொள்கிறாங்க. பட் சிலவங்களோட வீட்டில் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கொள்வது? அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறவங்களும் கூட இன்னும் கொஞ்சம் காலம் மாற மாதிரி எப்படி நாங்கள் வெஜிஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம் என்ற ரெண்டு நோக்கத்தை வச்சுட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அவங்க சமையலுக்கு தேவையான காய்கறிகள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்னைக்கு தேவையானது மட்டுமே வாங்கி கொள்ள மாட்டோம். ஒரு கிழமைக்கு அல்லது ரெண்டு கிழமைக்கு வர மாதிரி மொத்தமாக தான் வாங்கி எடுத்துக்கொள்வோம். ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களால் முடியுமான அளவுக்கு காய்கறிகளை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க. நார்மலாக இப்போ நாங்கள் தக்காளி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், தக்காளியோட இந்த முகல் பகுதி வந்து ரொம்பவும் குயிக்காகவே அழுகிடும். ஸோ நாங்கள் வந்துட்டு தக்காளி வாங்கும்போது நல்லா பழுத்த தக்காளி, ஒரு மீடியமாக பழுத்த தக்காளி, அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சமாக காய் தக்காளி, இது மாதிரி பிரித்து வாங்கி கொள்ள வேணும். நல்லா பழுத்த தக்காளியை வந்துட்டு நாங்கள் அன்னைக்கு சமையலுக்காக வேண்டி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மீடியமாக பழுத்தது அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். காய் அரைக்கிறது வந்து அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், தக்காளியோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கே வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு தக்காளி வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் இதுகள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தே வாங்கிக்கொள்ளுங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால், கத்தரிக்காய் வாங்கும்போது கத்தரிக்காயை நசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து நசிப்பட வேணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் தான் அது வந்து ஃப்ரெஷ்ஷான அண்ட் கறிக்கு டேஸ்டான கத்தரிக்காய். நசிச்சு பார்க்கும்போது கல் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்குள்ள வந்து நிறைய சீட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கத்தரிக்காய் வந்து கறிக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது. ஸோ கத்தரிக்காய் வாங்கும்போது இந்த மாதிரி பார்த்தே வாங்கிக்கொள்ளுங்கள். சூத்து எதுவுமே இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்தரிக்காயாக பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால், வெங்காயம் வாங்கும்போது வெங்காயத்திட்ட பின்பகுதியில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது அது நசியமாக இருந்தால் அது வந்து குயிக்காகவே அழுகிடும். ஸோ நீங்கள் நசிச்சு பார்க்கும்போது கல் மாதிரி இருக்கிற வெங்காயமாக பார்த்து தேடி வாங்கிக்கொள்ளுங்கள். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்ன வெங்காயம் வாங்கும்போது நீங்கள் அதை தேடி செலக்ட் பண்ணியே வாங்கிக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் கூட சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சின்ன வெங்காயத்தில் அழுகல் வந்தாலுமே மற்ற வெங்காயத்துக்குமே அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் அதுக்கப்புறமா வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடு வாங்கும்போதும் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெள்ளைப்பூட்டில் அந்த நடுவில் இருக்கிற தண்டு வந்துட்டு குயிக்காக அழுவக்கூடியது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பல்லு பல்லாக உதிர்த்தே வச்சுக்கொள்ளுங்க. எல்லா வெள்ளைப்பூடையுமே வந்து நீங்கள் அது மாதிரி உதிர்க்க தேவையில்லை, ஒரு சில வெள்ளைப்பூட உதிர்த்திங்கனாலே போதும். அண்ட் பச்சை கொச்சிக்காய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்லா ஃப்ரெஷ் ஆகிக்கிற பச்சை கொச்சிக்காயே வாங்கிக்கொள்ளுங்க. பச்சை கொச்சிக்காயை நீண்ட காலத்துக்கு பேணுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி அதோட காம்பு எல்லாத்தையுமே உடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வாங்கும்போது இந்த மாதிரி நசிச்சு பார்த்தே வாங்கிக்கொள்ளுங்க. நீங்கள் நசிக்கும்போது கல் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு. உள்ளுக்கு நசீர மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவுமே வந்து ரொம்பவும் குயிக்காகவே அழுகிடும். ஸோ பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. எங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃப்ரிட்ஜ் இல்லாத காலப்பகுதியில் வந்துட்டு எங்களோட அம்மா வந்து நிறைய மரக்கறிகள் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு காற்றோட்டமுள்ள சாக்கில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே பரத்தி விட்டுருவாங்க. ஸோ இது மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே பரத்தி விடும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கிழமைக்கு கூடவாகவே மரக்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி மரக்கறி எல்லாத்தையுமே பரத்தி விடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், உருளைக்கிழங்கு அண்ட் வெங்காயம் இது ரெண்டையுமே வந்து கொஞ்சம் தூரமாகவே பரத்தி விட்டுக்கொள்ளுங்கள். ஒன்றோட ஒன்று ஒற்றை மாதிரி நாங்கள் பரத்தி விட்டுட்டோம்னு சொன்னால் குயிக்காகவே பழுதாகிடும். வெண்டிக்காயை வாங்கும்போது நாங்கள் இது மாதிரி நுனியை உடைச்சி பார்த்து பிஞ்சு வெண்டிக்காயாகவே வாங்கிக்கொள்ள வேணும். அண்ட் இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து பூச்சி எதுவுமே அரிக்காத நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸாகவே பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள். ஸோ இது மாதிரி நாங்கள் மொத்தமாக வாங்குகிற காய்கறி எல்லாத்தையுமே நீண்ட காலம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வாங்குகிற காய்கறிகளை வந்துட்டு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷானதாகவே பார்த்து வாங்கிக்கொள்ள வேணும். ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இது மாதிரி வாங்கின ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை ஃப்ரிட்ஜ் இல்லாமல் என்ன மாதிரி நீண்ட காலத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்றதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜ் இல்லாமல் தேசி காய் ஸ்டோர் பண்ணுறது என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கிணற்றடியில் தண்ணி ஓடுற பக்கமாக ஈரமான மண்ணை வந்து தோண்டிட்டு அதில் வந்து தேசிக்காயை புதைச்சி விட்டோம்னு சொன்னால் ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ என்னோடய உமாலாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் தேசிக்காயை நீண்ட காலத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் வந்து கிணறு யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுக்கு பதிலாக அவங்களோட குளியல் வேலிகள் எல்லாத்தையுமே அட்டாச் பாத்ரூம்லேயே முடிச்சுக்கொள்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஒரு சட்டையில் மண்ணை நிறச்சி அதை வந்து ஈரமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதை தோண்டிட்டு தேசிக்காய், இஞ்சி கிழங்கு இது எல்லாத்தையுமே வந்து புதைச்சி வச்சுக்கொள்ளுங்க. எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்கள் இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம்.
அண்ட் இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் வந்து காயிற தன்மையில் இருந்துச்சுன்னு சொன்னால் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ உங்களோட வீடுகளில் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க கண்டிப்பாக இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். நீண்ட காலத்துக்கு வந்து இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு வெங்காயம் இது எல்லாத்தையுமே வந்து இது மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் ரேக்கில் தான் அரேஞ்ச் பண்ணிக்கொள்ள போகிறேன். பிளாஸ்டிக் ரேக்கில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரை விரிச்சிட்டு அதில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாத்தையுமே வந்து காற்றோட்டமாக வச்சு ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உருளைக்கிழங்கு அண்ட் வெங்காயம் இது ரெண்டையுமே செப்பரேட் பண்ணியே ஸ்டோர் பண்ணி கொள்ளுங்கள். ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் வச்சுருந்தால் குயிக்காகவே பழுதாகிடும். பெரும்பாலும் நாங்கள் யாருமே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் உருளைக்கிழங்கு வெங்காயம் இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஸோ ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இது வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலேயோ அல்லது வாஷிங் மிஷினுக்கு பக்கத்துலேயோ அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது சரி எலக்ட்ரிக் டிவைஸுக்கு பக்கத்துலையோ அண்ட் அடுப்புக்கு பக்கத்தில் இது எதுக்கு பக்கத்துலேயுமே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண வைக்காதீங்க. பிகாஸ் அதிலிருந்து வர ஹீட்டுக்கு கூட உருளைக்கிழங்கு வெங்காயம் ரெண்டுமே வந்து குயிக்காகவே பழுதாகிடும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு காற்றோட்டம் உள்ள ஒரு பாஸ்கெட்டில் கீழ்ப்பகுதியில் வந்துட்டு டிஷ்யூவை விரிச்சிட்டு வெள்ளைப்பூடை வந்து கவிழ்த்து இது மாதிரி அடுக்கி கொள்ளலாம். இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறதன் மூலமாக வந்து நிறைய நாளைக்கு வந்து வெள்ளைப்பூடு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அண்ட் இது மாதிரி முழுசரிக்கிற வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே ஒரு சைடுக்கு அடுக்கி விட்ட பிறகு நாங்கள் உதிர்த்து வச்சிக்கிற வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே இன்னொரு பக்கமாக இந்த பாஸ்கெட் உள்ளக்கே சேர்த்துட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அண்ட் அதுக்கப்புறமா தக்காளியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காற்றோட்டம் உள்ளதாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வந்துட்டு ரைஸ் குக்கருக்கு மேலே வச்சு ஸ்டீம் பண்ணுறதுன்னு தான் எடுத்துக்கிறேன். இதில் அடிப்பகுதியில் வந்துட்டு இது மாதிரி டிஷ்யூவை விரிச்சிட்டு தக்காளி எல்லாத்தையுமே வந்து கவிழ்த்து அடுக்கி கொள்ள வேணும். அண்ட் தக்காளி அடுக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பழுத்த தக்காளி வேறையாகவும் காய் தக்காளியை வந்து வேறையாகவுமே அடுக்கி கொள்ளுங்கள். தக்காளியை இந்த மாதிரி கவிழ்த்து அடுக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளியோட முகல் பகுதி வந்து ரொம்பவும் குயிக்காகவே பழுதாகிடும். ஸோ அந்த மாதிரி பழுதாகும்போது அடுத்த தக்காளிக்கு வந்து அந்த அழுகல் வந்து ஸ்ப்ரெட் ஆகிரும். ஸோ இது மாதிரி கவிழ்த்து வச்சு அடுக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அழுகல் வந்து மற்ற தக்காளிக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது மிச்சமும் குறைவாக தான் இருக்க போகுது. அண்ட் இன்னும் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி கூட தக்காளியை வந்து லாங் டைமுக்கு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற ஏதாவது என்ன அப்படி இல்லைன்னு சொன்னால் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் பயன்படுத்துறது வந்து மிச்சமே விரும்பத்தக்கது. அதை வந்து இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு தக்காளியோட முகல் பகுதியை எண்ணெயில் நினச்சி இது மாதிரி கவிழ்த்து அடுக்கி கொள்ளுங்கள். ஸோ இந்த மாதிரி செய்கிறதன் மூலமாக கூட தக்காளியை வந்து லாங் டைமுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ள இயலும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு மெத்தடையுமே வந்து நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் இது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் வெண்டிக்காய் பீன்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்காக வேண்டி இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சட்டியில் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இது மாதிரி அகலமான சில்வர் பிளேட் ஒன்று வச்சுக்கொள்கிறேன். இந்த சில்வர் பிளேட்டுக்கு மேலே நாங்கள் எடுத்து வச்சுக்கிற எல்லா வெஜ்ஜீஸையுமே வந்து அடுக்கி கொள்ளலாம். இந்த காய்கறி எல்லாத்தையுமே கொஞ்சம் கூலிங்காக வைக்கிறதன் மூலமாக தான் இதை வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண இயலும். ஸோ அந்த கூலிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி தான் நான் இது மாதிரி சில்வர் பிளேட் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து கூலிங்காக இருக்காது. ஸோ இந்த மாதிரி காய்கறி எல்லாத்தையுமே அடிக்கின பிறகு நல்லா சாஃப்டான மெல்லிய துணி ஒன்று நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு புழிஞ்சி பார்க்கும்போது தண்ணி எதுவுமே கையில் வரக்கூடாது. இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்த பிறகு இதை வந்து கவர் பண்ணிவிட்டு உள்ளுக்கு வந்து டக்கின் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கிறதன் மூலமாக வந்து நாங்கள் அந்த கூலிங்கை வந்து மெயின்டைன் பண்ணலாம். நாங்கள் கவர் பண்ணி வச்சுக்கிற இந்த துணி வந்து ஈரம் காயுமா இருந்தால் இதை வந்து மறுபடியும் தண்ணியில் நனைச்சி நல்லா புழிஞ்சிட்டு மறுபடியுமே இதே மாதிரி கவர் பண்ணி கவுண்டர் டாப்பில் ஒரு ஓரமாக வச்சுக்கொள்ளலாம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. பிகாஸ் நிறைய மரக்கறிகளை வந்து ஒரு ஸ்டீல் பிளேட்லேயே வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ நீங்களுமே வந்துட்டு இது மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் இது. அதுக்கப்புறமா நாங்கள் கேரட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட்டோட அடிப்பகுதி நுனிப்பகுதி ரெண்டுலேயுமே வந்து ஒரு அரைஞ்ச் தூரத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பிகாஸ் அந்த பகுதியில் தான் வந்துட்டு குயிக்காகவே அழுகல் வரும். ஸோ அதை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு நாங்கள் ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம். கேரட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார்னு எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற கேரட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கேரட் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ள வேணும். நாங்கள் சேர்க்குற இந்த தண்ணியை வந்துட்டு 2 days குறைக்கா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கேரட் வந்து குயிக்காகவே பழுதாயிடும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை பச்சைக்காய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முதல்ல அதோடய காம்பு பகுதி எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். காம்பை ரிமூவ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் பழுதடைஞ்சு அல்லது பழுத்த பச்சை கொச்சிக்காய் ஏதாவது சரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் பச்சை கொச்சிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க.
அண்ட் அடுத்த டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தேங்காயை எப்போதுமே அதோட வர தும்போடு சேர்த்தே ஸ்டோர் பண்ணிக்கொள்ள வேணும். பட் நான் வந்துட்டு இந்த தேங்காயை இன்னைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்ததுனால தும்பு எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். தேங்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதோட இது மாதிரியான கண் பகுதி வந்து குயிக்காக பழுதாயிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு சமைக்கும் போது ஃபஸ்ட்டுக்கு இது மாதிரியான கண் இருக்கிற பாதையை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்திலிருந்து எங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்ஸ் தான். ஸோ அவங்க தேங்காய் திருவும்போது எப்போவுமே வந்து இது மாதிரியான கண் பகுதியை வந்து ஃபஸ்ட்டுக்கு திருவ சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு அவங்கள ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் எங்களோட லைஃப்பில் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும்போது தான் அவங்க சொன்னது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றதை ரியலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு மிச்சமிக்கிற தேங்காயை வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ஒரு துணியால் அல்லது இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவால் வந்து ஈரம் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக துடைச்சி கொள்ள வேணும். ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்ச பிறகு வந்து கையில் கொஞ்சமாக உப்பு எடுத்துகிட்டு தேங்காயோட எல்லா பகுதியிலையுமே படுற மாதிரிக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. நீங்க இது மாதிரி செய்யறதுக்கு முதல்ல உங்களோட கையையுமே வந்து நல்லா ட்ரையாகவே வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாமல் நீங்க தேங்காயை வந்து கட் பண்ணி யூஸ் பண்ற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னால், அதை வந்து சின்ன சின்னனா கட் பண்ணிட்டு ஒரு 2-3 times வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ண போறீங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக நாங்கள் சேர்க்குற தண்ணியை வந்து ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் பண்ண வேணும். ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஃப்ரிட்ஜ் இல்லாமல் என்ன மாதிரி காய்கறிகளை ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு, அண்ட் அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது எந்த ஒரு ஆர்கனைசருமே இல்லாமல் ஃப்ரிட்ஜில் என்ன மாதிரி காய்கறிகளை ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி, ஸ்டோர் பண்ணுறதுக்கு முதல்ல மிச்சமும் லைட்டான சுடுதண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் அண்ட் உப்புக்கள் சேர்த்து மரக்கறி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் இப்போ வந்துட்டு நான் தேசி காயை ஸ்டோர் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரன்னு எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு நான் எடுத்து வச்சுக்கிற தேசி காய் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு இதை ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னு சொன்னால் மிச்சம் நாளைக்கு இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதே மெத்தடில் வந்து நீங்கள் தேசிக்காக ஃப்ரிட்ஜ் இல்லாமலும் ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். பட் அப்போ வந்துட்டு நாங்கள் சேர்க்குற தண்ணியை 2 நாளைக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கும். அடுத்ததாக கத்திரிக்காயை ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி அதோட காம்பு பகுதி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். கத்திரிக்காயோட காம்பு பகுதியை நாங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி கூட ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம். பட் இந்த மாதிரி சின்னதாக ஒரு க்ரீன் பார்ட் வச்சு கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்த பிறகு நாங்கள் நார்மலாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பேக்கில் வந்துட்டு இதை வச்சு ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது பேக்கோட அடிப்பகுதியில் வந்து ஒரு டிஷ்யூன்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் வச்சு பேக் பண்ணிங்கன்னு சொன்னால் முதலை விட இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு மெத்தடில் கூட வந்து கத்திரிக்காயை ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்காக வேண்டி கத்திரிக்காயோட காம்பு பகுதி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன். எல்லா காம்பு பகுதியையுமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ண பிறகு ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் எடுத்துட்டு அதில் அடிப்பகுதியில் ஒரு டிஷ்யூ ஒன்று விரிச்சு கொள்கிறேன். அண்ட் அதுக்கு மேலே கத்திரிக்காய் எல்லாத்தையுமே அடுக்கிட்டு அதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பரால் கவர் பண்ணி லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் இதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் எந்த ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசருமே காசு கொடுத்து வாங்கவே இல்லை. அதுக்கு பதிலாக இதுக்கு முதல்ல எங்களோட வீட்டில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வச்சிருந்த அந்த எம்டி பாக்ஸ் எல்லாத்தையும் தான் நான் இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி செய்கிறதன் மூலமாக எங்களுக்கு வந்து வெஜிடபிளும் ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு மேலதிகமாக எங்களுக்கு தேவையில்லாத செலவும் எதுவுமே இல்லை. ஸோ பீன்ஸுமே வந்து கத்திரிக்காய் மாதிரி தான் ஸ்டோர் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். பாக்ஸ் அடிப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சுட்டு அதுக்கு மேலே பீன்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூவால் கவர் பண்ணி லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு சொன்னால் மிச்சம் நாளைக்கு இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எப்போவுமே சின்ன வெங்காயத்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முதல்ல அதோட தோல் எல்லாமே உரிச்சிட்டு நல்லா கழுவி தொடச்செடுத்துட வேணும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் கீழ்ப்பகுதியில் டிஷ்யூவை விரிச்சிட்டு அதுக்கு மேலே வெங்காயம் எல்லாத்தையுமே வச்சு மூடி போட்டு மூடி ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் பாக்ஸை விட கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது வந்து மிச்சமுமே நல்லம். கேரட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு முதல்ல கேரட்டோட நுனிப்பகுதி அண்ட் அடிப்பகுதி ரெண்டுலேயுமே வந்து ஒரு 1/2 inch பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பிகாஸ் இந்த பகுதி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குயிக்காகவே அழுகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னாலும் சரி, இந்த பகுதி ரெண்டையுமே நீங்கள் கட்டாயமாக ரிமூவ் பண்ணிக்கொள்ளதான் வேணும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் இது மாதிரி தோல் சீவியுமே ஸ்டோர் பண்ணலாம். அது இல்லாமல் தோல் சீவாமல் கூட ஸ்டோர் பண்ணலாம். நான் வந்துட்டு என்னோட ஈஸிக்காக வேண்டி கேரட்டோட தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணின பிறகு தான் ஸ்டோர் பண்ணிக்கொள்ள போகிறேன். கேரட்டோட தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணின பிறகு அதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்கு கேரட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு
அது வந்து மூழ்கிற மாதிரி தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதும் சரி, ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ஸ்டோர் பண்ணுறதும் சரி, கேரட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் 2 டேஸுக்கு ஒருக்கா தண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். பட் இதில் வந்துட்டு ஒரு 10 டேஸுக்கு ஒருக்கா தண்ணி சேஞ்ச் பண்ணினாலே போதும். வெண்டிக்காயை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முதல்ல அதோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கிரேட் பண்ணிக்கொள்ள வேணும். அண்ட் இதேமே வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் 2 மெத்தடில் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் விரித்து கூட ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா நாங்கள் கத்திரிக்காயை என்ன மாதிரி ஷாப்பிங் பேக்கில் ஸ்டோர் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த வெண்டிக்காயையும் கூட ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் வாங்குற காய்கறிகளை வந்து நீண்ட நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்குரிய பேசிக் திங் வந்துட்டு நாங்கள் வாங்கும்போதே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸாக பார்த்து வாங்க வேணும். என் வெண்டிக்காயை பொறுத்த வரைக்குமே நாங்கள் வாங்கும்போதே பூச்சி தாக்கம் எதுவுமே இல்லாத பிஞ்சு வெண்டிக்காயாகவே பார்த்து வாங்கிக்கொள்ள வேணும். பச்சை மிளகாயை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த மாதிரி லைட்டாக பழுத்து அல்லது பழுதறிஞ்ச பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து செப்பரேட் பண்ணி வேறையாக எடுத்து வச்சுருங்க. பழுத்த பச்சை மிளகாயை வந்து இதோட சேர்த்து ஸ்டோர் பண்ணும்போது அது வந்து ரொம்பவும் குயிக்காகவே மற்ற பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே பழுக்க வச்சிடும். பழுத்த பச்சை மிளகாய் வந்து ரொம்பவும் குயிக்காகவே பழுதாகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துட்டே நீங்கள் அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள். தக்காளியை ஸ்டோர் பண்ணும்போது லைட்டாக நசீர மாதிரியான அல்லது டேமேஜான தக்காளி எதுவும் இருந்தால் அதை வந்து வேறையாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காற்றோட்டமான பாஸ்கெட்டில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். கோவா லீக்ஸ் மாதிரியான அப்கண்ட்ரி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு முதல்ல அதுக்கு மேலால் இருக்கிற டேமேஜ் ஆகின பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரில் அல்லது நியூஸ் பேப்பரில் வந்து வச்சு அதை வந்து ஃபுல்லாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த பேப்பருக்கு பதிலாக ஜிப்லாக் பேக் யூஸ் பண்ணி அதில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணலாம். இந்த வீடியோவில் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நீண்ட நாளைக்கு ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் பண்ணுறதுக்குரிய என்னால் முடியுமான அளவு டிப்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலதிகமாகவும் இன்னும் நிறைய டிப்ஸ் கூட இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் சொல்ல வெளிக்கிட்டால் வீடியோட லென்த் வந்து ரொம்பவுமே கூடிடும். வீடியோ பார்த்துட்டிருக்கிற உங்களில் யாருக்காவது சரி இதுக்கு மேலதிகமான வெஜிடபிள் ஸ்டோரேஜ் சம்மந்தமான டிப்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்காக வேண்டி ஷேர் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் நிறைய பேர் வந்துட்டு நிறைய ரெக்வஸ்டட் ரெசிபி வீடியோ வந்து கேட்டிருக்கிறீங்க. நான் உங்கள் எல்லா ரெக்கமெண்டையுமே வந்து நோட் பண்ணி தான் வச்சுக்கிறேன். இன்ஷால்லாம் இனி வர வீடியோக்களில் உங்களோட ரெக்வஸ்டட் ரெசிபி எல்லாமே ஒவ்வொன்றா வரும். ஸோ இது வரைக்குமே நம்ம சேனலை யாராவது சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ரொம்பவுமே பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் ஃபைனலாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற சம்மந்தமான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ இறுதி வரை பார்த்துட்டிருக்கிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டீக்யா, பபாய்.